அபிதா சமீர் வாசலுக்கு வணக்கம்ப்பா. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், பெரியவங்களுக்கு நீர்க்கறுப்பு இந்த மாதிரி மோஷன் போகிறதுல குத்தல் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு மெடிசன் ஒன்று சொல்லியிருந்தேன், ஹோம் ரெமெடி ஒன்று சொல்லியிருந்தேன். இதே வந்து சில பேர் கமெண்ட்ஸில் கேட்டாங்க, என் குழந்தைக்கு சரியாக ஒன்றுக்கு போகலை, ரொம்ப கஷ்டப்படுதுங்க, சில சமயத்துக்கு ரொம்ப அழுகுது, சொட்டு சொட்டாக நீர் போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அது அப்படிங்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து அதாவது உஷ்ணத்தாக்கம் அதாவது சரியாக எண்ணெய் தச்சு குடிக்காமல் நிறைய தண்ணி குடிக்காமல் நல்லா விளையாடுறது, உடம்புல நீர் சத்து குறைச்சாவே போதும், எல்லாத்தையும் நீர் சத்து குறைச்சா அந்த மாதிரி நீர்க்கடுப்பு வருதுங்கிறது தான் உண்மை. அதனால அந்த குழந்தைங்களுக்கு சொல்ல தெரியாது, நீர் ஒண்ணுக்கு போகும்போது என்ன செய்யுங்க, பிள்ளைங்க அழுகுங்க அப்படி சொட்டு சொட்டா சொல்லிட்டு கடுக்கும் அந்த இடத்துல. அப்படிங்கும்போது அந்த வேதனையெல்லாம் அதுங்களுக்கு சொல்ல தெரியுமா? அப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருந்துட்டு என்னப்பா இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க பயப்பட தேவையே இல்லை. அதுங்களுக்கும் ஒரு சின்ன ஹோமியோபதி தான், வீட்டுல உள்ள வச்சு நம்ம அது வந்து நீர்க்கடுப்ப குழந்தைங்களுக்கு எப்படி போக்குறது உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்க. இப்ப பாருங்கப்பா, நீர்க்கடுப்பு நீர்க்கடுப்ப வந்து இந்த நீரால எடுத்துடலாம், அதாவது முள்ள முள்ளால எடுக்கிற மாதிரி ஒரு பழமொழி மாதிரி நீர்க்கடுப்ப நீரால எடுக்கிறது. இப்ப ஒண்ணுல இருந்து அஞ்சு வயசு குழந்தை, அஞ்சு ஆறு வயசு குழந்தை வரைக்கும் நம்மகிட்ட வந்து நம்ம சொல்றதை வந்து கேக்குங்க, கூச்சம் இல்லாம நிற்குங்க. அதுக்கு மேல பிள்ளைங்க வந்து ரொம்ப கூச்ச சுகமா போயிருங்க, ஏன்னா பிள்ளைங்க பெரிய பிள்ளையா இருங்க. இந்த மாதிரி ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும், நல்ல ஜில் வாட்டரா இருக்கணும். இப்ப ஜில் வாட்டர் இல்ல அப்படின்னா உங்க வீட்டுல யார் பக்கத்துல ஏதாவது ஐஸ் யூஸ் கிடைக்குதா, கடைகள்ல கிடைக்குதா, இல்ல உங்க வீட்டுல நீங்க தயார் பண்ணி வச்சிருக்கீங்களா, ஐஸ் கியூப் இருக்குதா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஐஸ் கியூப் தூக்கி ஒரு கட்டி ரெண்டு கட்டி அந்த தண்ணியில போட்டணும். போட்டவொடனே இந்த தண்ணி வந்து நல்லா ஜில்லுங்கிற நிலைமைக்கு வந்துடணும். வந்தவொடனையும் சின்ன குழந்தைகளுக்கு பாப்பா வந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி அந்த யூரின் போற இடத்துல இந்த தண்ணியை எடுத்து அப்படியே மேல் பகுதியிலிருந்து, அதாவது தொப்புள்ல இருந்து கரெக்டா அந்த தண்ணியை அப்படி விடணும். ஜில்லுன்னு இருக்கும் தொப்புள் பகுதி, அந்த தொப்புள் இருக்க இடத்துல இருந்து விட்டு அந்த யூரின் போற இடத்துல இந்த ஒரு டம்ளர் தண்ணியில ரெண்டு டம்ளர் தண்ணி அப்படியே நல்லா விட்டுக்கிட்டே இருக்கணும். மெதுவா விடணும், சட சடக்கம் ஊற்றக்கூடாது, மெதுவா விடணும். அப்ப விடும்போது அதாவது அந்த உஷ்ணத்தை, அதாவது இந்த நம்ம ஜில் மட்டும் எடுத்து சொல்றோம் அதுவும் உஷ்ணம்தான், உஷ்ணத்தை உஷ்ணத்தால எடுக்கிறது, நீரை நீரால எடுக்கிறது, முள்ள முள்ளால எடுக்கிறது, இதெல்லாம் அந்த காலத்துல நம்ம பெரியவங்க சொல்லி கொடுத்துட்டே போயிருக்காங்க. அப்ப இந்த ஜில் தண்ணியை வச்சு நம்ம வந்து உடம்புல ஊத்துவி ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் பாட்டி ஊத்துறோம். ஊத்துறோம்னா அடுத்த ஒரு ரெண்டு நிமிஷத்துல பாப்பாவோ பையனோ தம்பியோ டக்குன்னு யூரின் போயிருவாங்க. இதுதான் மருத்துவமே, வேற ஒண்ணுமே இல்லை. இது ஒரு தடவை இல்ல, அவங்க யூரின் போகும்போது ஒரு ரெண்டு மூணு தடவை நம்ம செய்யணும்னா சரி அந்த உடல் சூடு போயிடும், அவங்களுக்கு அந்த நீர்க்கடுப்பும் போயிடும். இந்த மாதிரி இதை நான் செஞ்சு பாருங்கப்பா, பிள்ளைகளுக்கு ரிலீஃப் ஆயிரும். இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும்னா, நம்ம பிள்ளைகள் வீட்டில் இருந்தாலுமே அதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருப்பாங்க, நம்ம பள்ளிக்கூடம் போற பிள்ளை பிள்ளைகள் இருந்தால் கூட மூன்று வயசுல பள்ளிக்கூடம் போய் அதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்து விடுவோம், எப்படி ஒரு அரை லிட்டர் தண்ணி கொடுத்து குடிச்சிருவாங்க. அது குடிச்சிட்டு வந்த பிறகு வீட்டில் வந்து விளையாண்டு இருந்தாங்கன்னா நம்ம அரை மணி நேரத்துக்கு ஒரு ஞாபகம் வரும், தம்பி தண்ணி வந்து குடிப்பா, பாப்பா தண்ணி வந்து குடுப்பான்னு சொல்லி சொல்லணும். அது மாதிரி அவங்க சாப்பிடுறதுக்கு நீர் சத்து உள்ள காய்கறி நிறைய சேர்த்துக்கணும். அப்படி சேர்த்துக்கிட்டாதான் உடம்புகளோட உஷ்ணம் அவங்களுக்கு தாக்காது. பிறந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வருது கேட்டுருக்காங்க, பிறந்த குழந்தைகள் சரியா ஒண்ணுக்கு போக மாட்டேன்னு கேட்டுருக்காங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை. அவங்க அதாவது பிறந்த குழந்தைகள்ல இருந்து இந்த மாதிரி இந்த நீர் வைத்தியம் செஞ்சோம்னா அவங்களுக்குமே சரியா போகும். அவங்களுக்கும் அதாவது கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணி வந்து நல்லா ரெண்டு சங்கம் மூணு சங்கம் கொடுக்கலாம். பிறந்த பிள்ளையிலே ஒரு ஏழு நாள் ஒன்பது நாளைக்கு பிறகு தாராளமா தண்ணியை கொடுக்கலாம். இப்ப பழமொழியே சொல்லிருக்காங்க, தண்ணி எண்ணெய் புள்ள வளர்ப்பாங்கன்னு எங்க அப்பத்தா பாட்டெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால வந்து நல்ல எண்ணெயும் அவங்களுக்கு நல்லா தேய்க்கணும், தண்ணியும் நல்லா கொடுக்கணும். எண்ணெய் தச்சு குளிக்காதனாலதான் இந்த மாதிரி பிரச்சனை வருது எல்லாருமே இப்ப நான் சொல்லிக்க. அதாவது எண்ணெய் குளியலோட முக்கியத்துவம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எண்ணெய் தச்சு குடிக்கணும், தண்ணி நல்லா குடிக்கணும், நீர் சத்து உள்ள காய்கறி சேர்த்துக்கணும், பழங்கள் நல்லா சாப்பிடணும், காரங்களான உணவுகளை வந்து வெயில் காலத்துல தவிர்த்துடணும், மோர் நிறைய சாப்பிடணும், இளநி சாப்பிடணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரிலாம் சாப்பிடாம நம்ம அதை வந்து நேரம் கிடைக்காத காரணத்தினாலையும் பலவித காரணத்துல இதை விட்டுட்டு இருந்தாலதான் நமக்கு வந்து நீர்க்கடுப்பு வருது. இது நீர்க்கடுப்பு வந்து அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்யுது, நீரை வச்சு ஒரே ஒரு வைத்தியம் சொல்லியிருக்கேன், இதை செஞ்சு பாருங்க, நிச்சயம் உங்களுக்கு பயன் தரக்கூடிய வைத்தியம் தான். செஞ்சு பாருங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.